சென்னையில் போக்குவரத்து ஆணையரக அலுவலகத்தில் உள்ள துணை ஆணையர் அறையில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் காட்டப்படாத 35 லட்சம் ரூபாய் லஞ்ச பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை எழிலகம் கட்டிடத்தில் தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையரக அலுவலகத்தில் துணை ஆணையராக இருந்து வருபவர் நடராஜன். போக்குவரத்து துறையில் உதவியாளராக பணியாற்றி வருபவர்களுக்கு கண்காணிப்பாளர் பதவி உயர்வு வழங்குவதற்காக தலா 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. துணை ஆணையர் நடராஜனின் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட உதவியாளர்கள் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் துணை ஆணையர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று திடீர் சோதனை நடத்தினர். சுமார் 4 மணி நேரம் வரை நடைபெற்ற இந்த சோதனையின் போது துணை ஆணையர் அறையில் இருந்து கணக்கில் காட்டப்படாத 35 லட்சம் பணம் மற்றும் சில முக்கிய ஆவணங்களை லஞ்ச ஒழிப்பு போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் துணை ஆணையர் நடராஜன் 30 உதவியாளர்களிடமிருந்து பதவி உயர்விற்காக தலா 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதற்கான ஆவணங்களும் சிக்கியிருப்பதாக லஞ்ச ஒழிப்பு போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது. அந்த ஆவணங்களின் அடிப்படையில் துணை ஆணையர் நடராஜனிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனைக்கு ஆதரவு தெரிவித்து போக்குவரத்து ஆணையரக அலுவலகத்தின் முன்னால் சிலர் பட்டாசு வெடித்து கொண்டாடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.